அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய சில கருத்துக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருவாகி இன்று சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்படி திரு இளையராஜா அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறித்தின சில விரிவான தகவல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். திரு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் நிறுவனம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்தின புத்தகங்களை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அந்த புத்தகங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களோட திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து ஒப்பிட்டு அந்த புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். அதே போல் தற்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே ஒரு தனியார் நிறுவனம் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இதில் வந்து அப்படியே ஒப்பிட்டு ஒரு புத்தகம் ஒன்று வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திற்கு திரு இளையராஜா அவர்கள் வந்து முன்னுரை எழுதியிருக்கார். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அந்த முன்னுரையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்று அண்ணல் அம்பேத்கரை வந்து உயிரோடு இருந்திருந்தால் திரு நரேந்திர மோடி ஆட்சியை பார்த்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் கண்ட கனவுகளையெல்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைவேற்றி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இந்த முத்தலாக் உள்ளிட்ட அந்த சில உதாரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு வந்து திரு இளையராஜா வந்து ஒரு முன்னரே அந்த புக்குக்கு வந்து எழுதியிருக்கார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்று மாறியிருக்கிறது. அதாவது இதில் வந்து அரசியல் ரீதியாக வந்து பல இதுக்கு வந்து இது வந்து கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திரு இளையராஜா அவர்கள் வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்குமே உண்டு. இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உண்டு. ஆனால் திரு இளையராஜா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை குறித்தோ அவர்களுடைய அரசாங்கத்தை குறித்தோ அவர் ஆட்சி நடத்தும் முறையை குறித்தோ இந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வந்து நரேந்திர மோடி அவர்களை மட்டும் குறிப்பிட்டு இது போன்ற ஒரு அறிக்கையை அவர் கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருக்காது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று கூட வைத்து கொள்ளலாம். ஆனால் திரு அம்பேத்கர் அவர்களையும் திரு மோடி அவர்களையும் ஒப்பிட்டு இது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கும் பொழுது இது நிச்சயமாக சர்ச்சைக்குள்ளாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த சமூகத்திலிருந்து வந்தவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக, அதாவது அவர் பலருடைய உதவியால் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படித்து அவர் வந்து அங்கேயே வந்து அவர் வந்து செட்டில் ஆகியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் அவர் வந்து தன்னுடைய தாய்நாட்டிற்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டும், நம் சமூகத்திற்கு நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாவலராக நம்ம அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் தாய்நாட்டிற்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தில் வந்து சட்டத்துறையில் அமைச்சராக இருந்து நம்மளுடைய இன்றைக்கி இந்த ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா, இந்திய கான்ஸ்டிடியூஷனுடைய தந்தை அப்படின்னு நம்ம எல்லோரும் பெருமையாக அவரை சொல்கிறோம். அது போன்ற அவர் வந்து சமூகத்திற்காக அவர் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்று அல்லது தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் அவர்களுக்காக கொடுத்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து, இது அரசியல் ரீதியாக அல்லாமல் இது அவராக தெரிவித்த கருத்து, நம்முடைய கருத்து அல்ல. நான் இறக்கும் பொழுது நான் வந்து ஒரு இந்துவாக இறக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் பிரகடனம் எல்லாம் அவர் பண்ணியிருக்கார். அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் உறுப்பினர்களோடு மக்களோடு சேர்ந்து அவர் வந்து மதம் மாறியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதையெல்லாம் பது பழைய வரலாறு. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவருடைய புகழை இன்று எதற்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து தூக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியவில்லை. ஏனென்றால் இந்துத்துவாவை மையமாக கொண்டு இயங்கி வரும் அந்த கட்சி வந்து
தனக்கு ஹிந்துத்துவாவே வேண்டாம், நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி வேறு மதத்திற்கு மாறிய ஒருவரை வந்து இந்த அளவிற்கு அவர்கள் எதற்காக வந்து தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு நிச்சயமாக இதன் பின்னணியில் அரசியல் நோக்கம்தான் இருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருந்தாலும் கூட அதை நிச்சயமாக தெளிவாக இது புரியும். அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் திரு இளையராஜா அவர்கள் வந்து எதற்காக இது போன்ற ஒரு கருத்தை வந்து வெளியிட வேண்டும், அவருக்கு இதில் என்ன அரசியல் ஆதாயம் இருக்க போகிறது, திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து இவர் பேசுவதற்கு என்ன காரணம், இது நாள் வரை கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இளையராஜா அவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. அவர் வந்து 1977 அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழ் திரையுலகில் வந்து கொலோச்சிய ஒரு இசையமைப்பாளர், இசை ஞானி என்று கூட அவரை அழைக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றன இந்த 45 ஆண்டுகளில். எத்தனை விஷயங்கள் தமிழகத்தை உலுக்கிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, குறிப்பாக இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்த திரு இளையராஜா அவர்கள் இன்று திடீரென்று திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து இவர் வந்து பேசியிருந்தாலோ, அரசியல் ரீதியாக பேசியிருந்தாலோ, அல்லது யாராவது ஒருத்தரை குறிப்பிட்டு அவருடைய ஆட்சியை பற்றி இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று திருவிதரை தெரிவித்திருந்தாலோ இது இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறியிருக்காது. ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக தன்னுடைய புகழுக்கு 50 ஆண்டுகள் வயது அப்படிங்கிற அளவிற்கு வந்து இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதித்த பிறகு, பணமும் சம்பாதித்த பிறகு இன்று எதற்காக திடீரென்று திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து இது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பத்திரிகைகளில் இந்த ஊடகங்கள்லாம் நம்ம அது குறித்து சில இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் வந்த விஷயங்கள். இது நான் டிஎம்எஸ் சொல்கிற விஷயங்கள் அல்ல. திரு இளையராஜா அவர்களுக்கு வந்து நியமன எம்பி பதவி கிடைக்க போகிறது. அதாவது ராஜ்யசபாவில் வந்து 6 நியமன எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு துறையில் பங்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முறையில், நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்படிங்கிற ஒரு முறையில் அந்த 6 நியமன எம்பிக்களில் வந்து அரசுக்கு அந்த ஒரு அதிகாரம் உண்டு, யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். அதில் வந்து திரு இளையராஜா அவர்களுக்கு வந்து எம்பி பதவி கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து பேசப்பட்டு வருகிறது. இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இது வந்து முற்றிலும் நம் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அதே போல் திரு இளையராஜா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, அந்த ரேஸ்லேயும் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சில பேச்சுக்களும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த அரசியல் ரீதியாகவும் இந்த பதவிகளுக்காகவும் திரு இளையராஜா அவர்கள் வந்து என்றுமே வாய் திறக்காமல் இருந்த இளையராஜா, 50 ஆண்டுகளுக்கு பக்கமாக வாய் திறக்காமல் இருந்த இளையராஜா இன்று திடீரென்று தனக்கு ஒரு பதவி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து அம்பேத்கருடைய சித்தாந்தங்களோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு எப்படி மனம் வந்தது அப்படிங்கிறது அவர் தான் சொல்ல வேண்டும். அதாவது சாதாரணமாக யாராவது ஒருத்தர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தால் பிரச்சனை இல்லை. இவர் வந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர். இளையராஜா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயங்களும் தமிழகத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் என்ன அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இன்று திடீரென்று எந்த ஒரு விஷயத்துக்கும் கருத்து தெரிவிக்காமல் இருந்துவிட்டு
திரு மோடி அவர்கள் குறித்து பேசுவதற்கு என்ன காரணம், ஏன் அவர் அதை இப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது பேசக்கூடிய உரிமை கருத்துரிமை அவருக்கு இருக்கிறது, அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் பேசின பிறகு இது குறித்தின சர்ச்சைகள் வரும் அப்படிங்கிறதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்பொழுது அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இது போன்ற ஒரு கருத்து நான் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து எதிர்வினை ஆற்றியிருக்கிறது, இது அப்படி இல்லை, நான் இந்த காரணத்திற்காக நான் இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு விளக்கம் தர வேண்டியது அவருடைய கடமை, அவருடைய தார்மீக கடமை. அவர் இன்று வரை அதை செய்யவில்லை, ஏன் என்று தெரியவில்லை. இருந்தபொழுதும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு விஷயம் குறித்து நாம் பொதுவெளியில் ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது அதனுடைய அடிநாளம் வரை எப்படி இருக்கிறது, இந்த விஷயம் பழைய வரலாறுகள்லாம் எப்படி இருந்திருக்கின்றன, இவர்களுடைய சித்தாந்தங்கள் எப்படி இருந்தது, அவருடைய சித்தாந்தங்கள் எப்படி இருந்தது, நாம் இந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டு அளவில் நாம் ஒரு கருத்தை தெரிவிக்க போகிறோமே, இது எந்த அளவிற்கு சாத்தியம், இதில் உண்மைத்தன்மை என்ன, நாம் கூறும் கருத்தில் உண்மைத்தன்மை என்ன, அதில் என்ன எதிர்வினைகள் வரும், அதற்கு நாம் வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பணம் புகழ் பேர் மட்டும் என்னை தேடி வர வேண்டும், என்னை தேடி வேறு எதுவும் வரக்கூடாது, இகழ்ச்சி வரக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்திருந்தால் இது போன்ற பொது வெளியில் பொது கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. எனவே திரு இளையராஜா அவர்கள் இது குறித்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக நாம் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தெரிவித்த கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் விரும்பினால் அவர் எதன் அடிப்படையில் எதற்காக இந்த கருத்தை தெரிவித்தார் அப்படிங்கிறதை இன்னும் விளக்கமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. மக்களின் பணத்தில் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய திரு இளையராஜா அவர்கள் மக்களின் மத்தியில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு என்ன காரணம், அதற்கான முழு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கடமை அப்படிங்கிறத இந்த பதிவின் வாயிலாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறித்து உங்களுக்கு என்ன பார்வை, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.